மண்டே ஷாப்பிங் போயிட்டு ரிட்டன் வர வழியில் ஒரு டாய் ஷாப் பார்த்தேங்க. பார்க்கும்போதே வெளியே இருந்தே சூப்பராக இருந்தது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு உள்ளே பார்க்கலான்னு போனோம். அவ்வளோ அழகாக நிறைய வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. காரு, ஜீப்பு, பைக்குன்னு நிறைய இருந்தது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது வந்துட்டு யூனிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஏதாவது டாய் வாங்கலாமேன்னு உள்ளே போயிட்டோம். இந்த ஷாப் நேம் வந்துட்டு பிங்க் பேந்தருங்க. கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில இருக்கு. ஓரளவுக்கு வந்துட்டு சின்ன ஷாப் தான். நிறைய வச்சிருந்தாங்க. ரொம்ப எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சைக்கிள்ஸ், பாண்டா சைக்கிள்ஸ், அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு தள்ளிட்டு போவோம் இல்லைங்களா அது, அப்புறம் வந்துட்டு காலில் உந்தி உந்தி போகிற மாதிரி, அப்புறம் நிறைய டாய்ஸு, அந்த செட்டிங் பில்டிங் செட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அது, பார்பி டால்ஸ், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. பட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். நான் வந்துட்டு ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பார்த்தேன் இதில் இருக்கக்கூடிய சில டாய்ஸ்லாம். இந்த டாய் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா போட்டிருந்தாங்க. அழகாக இருந்தது, யூனிக்கான. பட் இது பிளாஸ்டிக்குங்கிறனால பாப்பா ஒன்ஸ் எடுத்து கீழே தட்டினாலே வந்துட்டு உடஞ்சிரும். அதனால வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்துட்டு சாஃப்ட் ஆய் தான் வாங்குவோம். இன்றைக்கி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆய் தான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே வந்துட்டு இங்கே காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் வந்துட்டு இங்கே பாப்பாவுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டு லைனாக அப்படியே சுற்றி பார்த்துட்ருந்தோம். பார்க்கும்போது வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு இங்கே பாண்டா கார் இருக்கு இல்லைங்களா, பாண்டா சைக்கிள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாப்பாவுக்கு வாங்கணுன்னு. அது இங்கே பார்த்தீங்கன்னா 2000 சில்லறை சொன்னாங்க. பட் நான் ஆன்லைன்லேயே 1100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு டாக்கிங் டாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கினோம். கடைசியில் இங்கே பார்த்தா வந்துட்டு வேறு சில அனிமல்ஸோட ஷேப்பில் கூட வந்துட்டு டாக்கிங் டாய்ஸ் இருக்குன்னாங்க. சரி காட்டுங்க பார்க்கலாமேன்னு ஒன்று ஒன்றா எடுத்துருந்தோம். ஜிராஃபி, கேமல், மங்கூஸ், டக் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேக்டஸ் தான் எடுத்தோம். பட் கேக்டஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிளாத் ரொம்பவே மெலிசாக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்துட்டு ரொம்ப சன்னமாக இருந்துச்சு. பட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 700 தான் வந்துச்சு. சரி இது வாங்கி சீக்கிரம் கிளியறதுக்கு ஏன் வேண்டாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஜிராஃபி, டக் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பியானோ மாதிரி இந்த கீபோர்ட் செட் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு பின்னாடி ஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இது ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு சவுண்ட் வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி இது பண்ண முடியாதுங்கிறனால நாங்கள் வந்துட்டு இந்த ஜிராஃபியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிராஃபி வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பாப்பா கொடுத்தா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எடுத்து கொடுத்தோன்னே அவள் வந்துட்டு பவ் 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 நாய்க்குட்டின்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தா. சரி ஆசையாக வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள் அதுக்கு. அவள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு என்ன நினைச்சாலே தெரியல, பயந்துட்டு ஓடி வந்து என் மடியில் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் மடியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை பேச விட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டு காட்டிட்டு இருந்தோம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ பாப்பா இங்கே. ஹாய் சொல்லுங்க. இதுவும் நாங்கள் பேசுறதெல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தது. அகைன் அவள் பயந்துட்டா. ஸோ பயந்துட்டு வந்துட்டு எந்திரிச்சு அத்தைக்கிட்ட ஓடிட்டா. பட் ஃபைனலாக வந்துட்டு அவள் அதை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் தான் பயந்தா, அதுக்கப்புறம் அது கையில் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் வந்துட்டு அவளை மடியில் வச்சுட்டு பொறுமையாக அதை காட்டிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு அது செட் ஆயிருச்சு. ஸோ கீழே வந்துட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரிஸ் இருந்தது. ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி இருக்க ஸ்விட்ச் இங்கே வந்துட்டு 2 கால்கிட்டையும் வந்துட்டு 2 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து பாட்டு பாடும், ஒரு சைடு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம பேசுகிற மாதிரி பேசும். ஸோ இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 வந்துச்சு. பேட்டரி வந்துட்டு 40. ஸோ வந்துட்டு 1040 பே பண்ணியாச்சு. ஆன்லைனில் செக் பண்ணும்போது ரேட் சிமிலராக தான் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனோட வந்தாச்சு. பாப்பாவும் நைட் வந்துட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. உங்கள் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி டாய் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் அதையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.